हेलो फ्रेंड्स इन्नैक्कु इंद वीडियो नम्म वंदु बेसिक क्रोसेट स्टिचस एप्पडि पण्णणुम्नु पार्क्क पोरोम एन्नै पोरुत्त वरैक्कुम बेसिक क्रोसेट स्टिचस अप्पडिना मूणु स्टिचस इरुक्कु वन फर्स्ट वंदु स्लिप नॉट अप्पुरम चेन स्टिच अप्पुरम सिंगल क्रोसेट स्टिचस सो यारला वंदु क्रोसेट प्रोजेक्ट पण्णणुम्नु नेनैक्किरांगलो अवंगलुक्कुल्ला इंद मूणु स्टिचस कंडिप्पा तेरिंजिरुक्कणुम सो अदत्ता नम्म इंद वीडियोल पार्क्कपोरोम இப்போ யாருக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி க்ரோஷேட் தெரியுமோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து க்ரோஷேட் ப்ராஜெக்ட் க்ரோஷேட் எப்படி பண்ணணும்னே தெரியாதவங்களுக்கான வீடியோ இது ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மூணு ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம் வாங்க நம்ம வந்து எப்படி அந்த ஸ்டிச்சஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் நான் இந்த வீடியோக்காக நான் வந்து இந்த யான் எடுத்துருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா 100% உல் யான் ஸோ நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு என்ன யான் உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் என்னோட ஹூக் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3.75 mm ஹூக் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 4 mm ஹூக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வாங்கும்போதே ஒரு யான் வாங்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அதோட லேபிளில் என்ன ஹூக் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த யானுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எப்பவுமே அந்த யான் அந்த ஹூக் சைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லைட் கலர் யான் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஸோ கம்பேர் டு டார்க் கலர் லைட் கலர் யானில் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு லைட் கலர் யான் எடுத்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் எப்படி போடணும்னு பார்க்கலாம் ஸ்லிப் நாட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு முடிச்சு போடுற மாதிரி தான் நம்ம போடணும் இப்போ பாருங்கள் நான் அதை எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் இந்த மாதிரி யானோட எண்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நீங்கள் நாட் போடுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டில் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்பவுமே வந்து இந்த ஹூக்கில் இருக்கிற இந்த லூப் வந்து ரொம்ப டைட்டாகாத மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம இது வழியாக தான் நம்ம அடுத்த செயின் ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம வந்து யானை புல் த்ரூ பண்ணுவோம் அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது இந்த லூப் ஸோ அந்த மாதிரி எப்பவுமே வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பண்ணாமல் பார்த்துக்கணும் இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன் எப்படி ஸ்லிப் நாட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எண்டு எடுத்துக்குங்க எடுத்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரில் இந்த மாதிரி யானோவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி கூட பண்ணலாம் இந்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு நாட் போடுற மாதிரி போட்டு நம்ம வந்து கையாலேயே இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து டைட் பண்ணிடலாம் இன்னொரு வழி என்ன அப்படின்னா ஹூக்லேயே வந்து இந்த மாதிரி யான் இப்படி வச்சுட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு டைட் பண்ணிக்கலாம் இப்படி தான் நம்ம ஸ்லிப் நாட் போடணும் இப்போ நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடணுன்னு பார்க்கலாம் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணினாலும் சரி என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து முக்கியமாக ஃபவுண்டேஷன் செயின் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபவுண்டேஷன் செயின் போட்டுட்டு தான் வந்து அதுக்கு மேலே நமக்கு என்ன டிசைன் வேணுமோ என்ன ஸ்டிச்சஸ் வேணுமோ அது மாதிரி நம்ம பண்ணுவோம் அந்த ஃபவுண்டேஷன் செயின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக செயின் ஸ்டிச்சில் தான் நம்ம பண்ணுவோம் அந்த செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டாச்சு இந்த ஸ்லிப் நாட்க்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட போகிறோம் இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹூக்கை வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த லூப்பில் வந்து வெளியில் எடுத்துடணும் இப்போ பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் நான் போட்டுட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் செயின் ஸ்டிச் ஒரு வி ஷேப்பில் வந்திருக்கும் இப்போ அடுத்த செயின் ஸ்டிச் போடுறேன் நான் இந்த மாதிரி எடுத்துட்டு
இந்த மாதிரி வெளியில் எடுத்துடணும். இப்போ இது என்னோட ரெண்டாவது செயின் ஸ்டிச். இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த லூப்பில் வெளியில் எடுத்துடணும். நான் அந்த மாதிரி திரும்ப பண்ணுறேன். செயின் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் க்ரோஷேட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து யானை வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இந்த ஃபிங்கரில் மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இது இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் க்ரோஷேட் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கவுண்ட் பண்ணலாம் எவ்வளோ செயின் ஸ்டிச்சஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கிற ஸ்டிச்சஸ் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எது பண்ணணும் பண்ணும்போது நீங்கள் ஃபவுண்டேஷன் செயினில் நீங்கள் ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணுவீங்க. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டிச். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஸோ வி ஷேப்பில் இருக்கிற ஸ்டிச்சஸ் தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இப்போ இதில் நான் எப்படி கவுண்ட் பண்ணுறேன்னு காட்டுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ வந்து நான் 7 செயின் ஸ்டிச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து இந்த ஹூக்கில் இருக்கிற இந்த லூப்பை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இன்னொரு தடவை போடுறேன் பாருங்கள். 8, 9, 10. இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் செயின் நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ செயின் ஸ்டிச்சஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ நம்ம அடுத்து எப்படி சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் எப்படி பண்ணணும், செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்து சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் செயின் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோடய ஃபவுண்டேஷன் செயின். நான் சிங்கிள் க்ரோஷேட் பண்ணும்போது எப்பவுமே அடுத்த ரோலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அடிஷ்னலாக ஒரு செயின் ஸ்டிச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு செயின் ஸ்டிச் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு என்னோட ரெண்டாவது ஸ்டிச்சில் என்னோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் நான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டிச், இது என்னோட ரெண்டாவது ஸ்டிச். இந்த ஸ்டிச்சில் நான் வந்து சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து இப்படி ஹூக்கை இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த யானை இப்படி வெளியில் எடுத்துட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களதில் வந்து ரெண்டு லூப் இருக்கும். இந்த ரெண்டு லூப் வழியாக நீங்கள் இந்த யானை எடுத்துடுறீங்க. இப்படி இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச். இப்போ நான் அடுத்ததில் மறுபடியும் போட போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி யானை அடுத்த லூப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லூப் இருக்கும். அதில் ரெண்டுலேயும் நீங்கள் வந்து சேர்த்து இந்த மாதிரி எடுத்துடணும். இது என்னோட ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச். இப்போ நான் அடுத்ததுலேயும் போடுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சஸ் நம்ம ஆட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம எப்படி இந்த ஃபஸ்ட் ரோ இங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ரோவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சஸ் போடணும். இந்த வீடியோவில் நம்ம வந்து மூணு பேசிக் ஸ்டிச்சஸ் பார்த்தோம், ஸ்லிப் நாட், செயின் ஸ்டிச், அப்புறம் சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சஸ். நான் வந்து அடுத்த வீடியோவில் மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இதை பார்த்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.